ஹாப்பி நியூ இயர் உங்க எல்லாருக்குமே. காலையில் 5:30 ஆகுது இப்போ டைமு. நான் நியூ இயர்க்காக ஒரு வ்ளாகாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வாசல் பெருக்கி கோலம் போட போகிறேன். கோலம் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். கோலம் போட்டுட்டேன் பாருங்க. போட்டு கோலத்தை பாருங்க. இப்போ டீ போடுறதுக்காக பால் அடிச்சு வைக்கிறேன். டீ போட்டுட்டேன். இப்போ குடிச்சிட்டு பூஜை வேலை பார்க்க பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பூஜை பண்ண போறேன். இந்த ராதா கிருஷ்ணா பாருங்க, அமேசான்ல வாங்கினேன் தீபாவளிக்கு. கோவில் போயிட்டு வந்துட்டேன். இப்போ டிஃபனுக்கு தோசையும் பீனட் சட்னியும் தான் பண்ண போறேன். பீனட் சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் சொல்றேன். வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் ரஃபா தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன். காஞ்சி மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீனட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த பீனட் தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டு சட்னியை அரைச்சிட்டேன். இப்போ இந்த தாளிப்பை இதோட சேர்த்துக்கலாம். சட்னி முடிஞ்சிருச்சு. இப்போ தோசை போட போகிறேன். அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. தோசையும் பீனட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பீனட் சட்னியை விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன பண்ணுறதுன்னு அப்போ காட்டுறேன். நான் நியூ இயர்க்காக கேக் நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட வீடியோவும் இதோடவே சேர்த்து போடுறேன்னா. ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு நான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட்டு மேரினேட் பண்ணிவிடுவோம் ஒரு 30 மினிட்ஸ். இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது
தயிர் சேர்த்துக்கிறேன், 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தயிர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் நல்லா மட்டன் வந்து மேரினேட் ஆயிடுச்சு. இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். கறி நல்லா 3 விசில் வந்துடுச்சு, நல்லா ஸ்டீம்லாம் போயிட்டு திறந்துட்டா நல்லா வெந்திருக்கு. இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, பாதி லெமன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா அதை ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தாளிக்கிறதுக்கு பட்டை, 5 லவங்கம், 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் வெறுமனை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 பிடி புதினா மல்லி எடுத்திருக்கேன். 1 பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரோஸ்மெல் போயிடுச்சு. இப்போ மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம், தனியா பொடி, பட்டை லவங்கம், ஏலக்காய் பொடிச்சது. இதையும் நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டனில் தயிர் சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா மல்லி 1 கல்புடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்சுருக்கேன் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இந்த போலால் தான் அரிசி எடுத்திருக்கேன், 1 பவுல் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இது மட்டன் வேக வச்ச தண்ணி. வேக வச்ச தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பாதி லெமன் எடுத்திருக்கேன், அதை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்தாப்புல கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கு. இப்போ தோசை தவா மேலே அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி வாழை இலை போட்டு மூடிடலாம். வாழை இலை இல்லைனா ஒரு காட்டன் டவல் எது வேணாலும் போட்டு மூடிக்கலாம். இது மேலே தட்டு போட்டு மூடிடலாம். இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே குயிக்காக ஒரு ரைத்தா பண்ணிடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், பாதி கியூக்கம்பர் எடுத்திருக்கேன், பாதி தக்காளி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தயிரில் சேர்த்துடலாம். இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நான் 10 நிமிஷத்தில் அரிசி வெந்துருச்சான்னு பார்த்தேன், வேகலை. நான் ஏன்னா பழைய அரிசி எடுத்திருக்கேன், புது அரிசியாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், பழைய அரிசின்றதுனால ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இன்னும் கூட 10 நிமிஷம் விட்டுருந்தேன். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சாதம் எவ்வளோ தனித்தனியாக இருக்குது, பொல பொலன்னு வந்துருக்கு பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கூட எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதோட நான் ரைத்தா வச்சுருக்கேன். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லஞ்ச் முடிச்சுட்டு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே பீச்சில் போய் பார்க்கலாம். ஈவினிங் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால இன்னைக்கு பீச் போக முடியல. ஸோ அங்கே போயிட்டு ஷூட் பண்ண முடியல என்னால். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.